ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 19th April, ஸோ எலெக்ஷன் டே பார்த்தீங்களா? அதனால் காலையில் ஏஞ்சதுமே வெறும் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு போய் ஓட்டு போட்டுட்டு வந்து அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ போகிறப்பே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே ஓட்டிங் பூத்தான் எனக்கு தெரியாது. நான் 8 மணின்னு நினச்சிட்டு 8 மணிக்கு போனோம். செம கூட்டம் இருந்தது. எங்களுக்கு பின்னாடியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ இருக்குதுன்னு. ஸோ ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நின்று ஓட்டு போட்டுட்டு, சரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹோட்டல்லே சாப்பிட்டு போயிடலான்னு. நிறைய ஹோட்டல்ஸ் மூடி இருந்தது, இந்த ஒரு ஹோட்டல் மட்டும்தான் திறந்துருந்தது. நாங்கள் போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் சட்னியெல்லாம் அரைக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கழிச்சு தான் என் சாப்பாடும் சர்வ் பண்ணாங்க. ஒரு வழியாக சிம்பிளாக ஒரு தோசை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் போட்டிங்களா? ஸோ கசகசன்னு இருந்ததாக வந்ததுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைஸும் பருப்பும் வச்சுட்டேன். பருப்பு கறி செய்யலாம் அப்படின்னு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு அதுவுமே கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சுட்டு. ஸோ பாட்டிலெல்லாம் கழுவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதிலெல்லாம் மசாலா ஃபில் பண்ணணும். ஸோ பருப்பு கறிக்கு 1/2 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா பருப்பு கறி, காலிஃப்ளவர் 65, துவையல் ஒன்று அரைக்க போகிறேன், தயிர் இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிடலான்னு அப்பளமும் வறுத்துக்கலான்னு. ஸோ மிக்ஸி அரைச்சிட்ருக்கப்பே சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். சாதத்துக்கூடயே வந்த உடனேயே பாசிப்பருப்பும் அதுவும் வச்சு விட்டுட்டேன். அதனால் பாசிப்பருப்பு நல்லா குக்கரில் வெந்ததுக்கப்புறமா எடுத்து இப்போது அரைச்ச தேங்காய் வெளுது சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி காலி ஆகிடுச்சு, அப்படியே போய் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ அவன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இனிமேல் தான் அதில் மஞ்சத்தூள் சேர்க்கணும். அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாக்கி 3 பாட்டிலில் அப்புறமா தான் ஐட்டம்ஸ் போடணும், ஜீரகம் அதெல்லாம். ஸோ இப்போ மசாலா மட்டும் இப்போ தேவைப்படுது, அதனால் அந்த 3 பாட்டில் மட்டும் கீழே வச்சுட்டு பாக்கியை தூக்கி மேலே வச்சாச்சு. இப்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் பாட்டிலில் போட்டுடலாம். பயங்கரமாக வேர்க்குது. நல்ல வேளை காலையில் சீக்கிரம் போனதுனால அங்கே கொஞ்சம் காத்தடிச்சிட்டும் இருந்தது, வெயிலும் அவ்வளோவா இல்லை. ஓட்டு போடுறப்ப ரொம்ப கஷ்டமாக தெரியல, கடகடன்னு போட்டுட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அபி ஈவினிங் போகணும்னு சொன்னான், நல்ல வேளை காலையிலே போய் போட்டு வந்தாச்சு. அபி ஓட்டு போடுறதுக்காக தான் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ பாருங்கள், மஞ்சத்தூள் போய் ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வர சொன்னேன், 2 பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்திருந்தான். பாட்டில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன். டிஷ்வாஷரில் தான் போட்டிருந்தேன், பளிச்சுன்னு பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. இல்லைனா அது அந்த உள்ளெல்லாம் மஞ்சள் கரை படிஞ்சு அப்படியே வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நல்லா பளபளன்னு இருக்குது எல்லா பாட்டிலும் பாருங்கள். ஸோ மல்லித்தூள் இதெல்லாமே ஸ்டாக் இருந்தது, மஞ்சத்தூள் மட்டும்தான் காலியாகிடுச்சு, எப்படியோ கவனிக்க விட்டுட்டேன். ஸோ அதை வந்து அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். போட்டுட்டு பாக்கி வேலையை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். காஷ்மீரி ரெட் சில்லி தான் காசு யூஸ் பண்ணுவேன் நான், ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறனால நார்மல் மிளகா வாங்குறதில்ல, மிளகாத்தூள் வாங்குறது கிடையாது. ஸோ பருப்பு கொதிச்சிட்ருக்கு, தேங்காயெலாம் சேர்த்து இப்போ தான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை சிம்பிளான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கேரளா ஸ்டைலில் பருப்பு கறி. ஸோ அது கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே இங்கே காலிஃப்ளவர் கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு ஆஃப் பண்ணிட்டேன், வேகலாம் வைக்கலை. ஸோ தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதில் இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல பெசரி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அப்புறம் ட்ரையாக மாவு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்ப தான் சேர்ப்பேன், அது நல்லாயிருக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா விரவி வச்சிடணும். ஸோ மசாலா பொடியோட தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து இடத்த கிளியர் பண்ணியாச்சு. ஸோ யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் மிக்ஸி பற்றி கேட்டிருந்தீங்க, நல்லா தான் இருக்குது. மிக்ஸியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அபிக்கும் இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தான் பார்த்தீங்களா, நல்லா தான் இருக்குது. நார்மலாக ஆஸ் யூஷுவல் எல்லா மிக்ஸிலையும் வர மாதிரி சவுண்டு வரதான் வருது, ரொம்ப கம்மி சவுண்டெல்லாம் கிடையாது. ரேட்டுமே ரொம்ப கம்மி தான் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் வாட் வந்து 700 வாட்டுங்கிறனால நல்லா வேலை செய்யுது. இப்போது பருப்புக்கு தாளிச்சிக்கலாம். வந்த அவசரத்தில் பாருங்கன்னா டிஷர்ட் கூட மாற்றி தான் போட்டிருக்கேன், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பின்னாடி வரும், கவனிக்கலை. சரி அவசர அவசரமாக வந்து சாதம் பருப்பெல்லாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தா தெரியுது டிஷர்ட்டை மாற்றி போட்டிருக்கேன்னு. தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கரண்டியில், அது கூட இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடுறேன், கொஞ்சமாக பெருங்காயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு பருப்பில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த பருப்பு கறி வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்ப நல்லா நெய் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
பழைய சாதம் வேறு நிறையா இருக்குது ஹஸ்பண்ட், நான் பழைய சாதமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ தாளிச்சாச்சு. ஜஸ்ட்டு தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டோன்னா பருப்பு கறி ரெடி. தயிர் ஏற்கனவே இருக்குது, இன்றைக்கி ரசம்லாம் வைக்கலை, மல்லி இலையும் சேர்த்துட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் சாப்பிட்டோம், ஒரு 11 மணிக்கு தான், அதனால் லஞ்சுமே கூட லேட்டாக தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் இதுக்கு ட்ரை மிக்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் மைதா, 1/2 கப் கடலை மாவு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துட்டோம். பிளாண்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர். கலருமே கூட ஃபுட் கலர் நான் ஒரு கொஞ்சமாக ஒரு நுள்ளு சேர்த்துருக்கேன், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரை பண்ணுறப்ப தான் இதை சேர்க்கணும், இல்லைன்னா தண்ணி விட்டுரும். அதனால் இதுவுமே கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தேங்காய் சம்மந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, துவையில் அரைக்கிறதுக்கு தேங்காய் உடைச்சிக்கிறேன். தண்ணி நல்லா இருக்குது நிறையவே. ஸோ இந்த வெயிலுக்கும் அதுக்கும் இளநி மாதிரி இருக்கும், குடிச்சிடலாம். அப்பா பிள்ளை சிட்டு டெட்டு எல்லாம் வந்ததுமே அழகாக போய் ஏசி ரூமில் நுழைஞ்சிட்டாங்க. ஜென்ஸுக்கு பாருங்களேன், ஒரு வேலையும் கிடையாது, போய் ஜாலியாக ஓட்டு போட்டு வந்தாங்க, கடையில் சாப்பிட்டு வந்தாங்க, போய் உள்ளே நுழைஞ்சாச்சு. நம்ம தான் மாங்கு மாங்குன்னு வேலை பார்க்கணும். ஸோ தேங்காய் தண்ணி நல்லா அமிர்தம் மாதிரி இருந்தது, குடிச்சிட்டேன். நடு நடுவில் நானும் போய் உள்ளே ஒரு 5 நிமிஷம் அப்படி தலையை காட்டிட்டு வரேன், வேர்த்து கொட்டுதா, அதனால் போய் போய் கொஞ்சம் ஏசி ரூமில் உட்காந்துட்டு வந்து தான் வேலை பார்க்குறேன். இது வந்து துவையலுக்கு ஒரு அரை முடி, சின்னதாக தான் உடஞ்சிருந்தது. கூடவே 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தேங்காய் கூட. இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக சேர்க்குறேன், உப்பு, கொஞ்சமாக புளி, வெள்ளைப்பூடு சேர்க்குறேன். இதுக்கு பதில் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம். தண்ணி சேர்க்காமல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் தருதருப்பாக அரைச்சி எடுத்துட்டோன்னா துவையல் சூப்பராக இருக்கும். பழைய சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, தயிர் சாதம் இல்லைன்னா வெறும் சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், துவையலும் நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போது காலிஃப்ளவர் மசாலா வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எடுத்து, ஸோ அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு வந்தேன், வந்து தான் இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 3.5 மணிக்கு மேலே ஆச்சு, இனிமேல் தான் லஞ்சு சாப்பிட்ணும். ஸோ தேவைப்பட்டதுன்னா தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து, நிறையா தண்ணி சேர்த்துடவே கூடாது, பாருங்கள் லைட்டாக தெளிச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த பேக்கரியிலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் 65. பொரிச்சிட்டு அப்படியே அதிலையே அப்பளத்தையும் பொரிச்சிட்டேன், அப்படின்னா வேலை முடிஞ்சது. வந்து தான் கைப்புள்ளெல்லாம் போட்டு விட்டேன், காலையிலே கொஞ்சம் மாப் போட்டேன், ஏன்னா சிட்டு டெட்டு வாக்கிங் போயிட்டு வந்து ஃபுல்லாக நாஸ்தி பண்ணியிருந்தானுங்க, ஈரம் கருப்பாக மண்ணெல்லாம். அதனால் ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு ஹாலு, பால்கனி, டைனிங் ஹால்லாம் தொடச்சனால இன்றைக்கி பாக்கி வந்து ஒன்றும் மாப் போடலை. ஸோ நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது, அப்பளமும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படின்னா செய்கிறப்பயே 1-2 சாப்பிட்றேன் சுட சுட. யாரெல்லாம் அந்த மாதிரி செய்வீங்க, நிறைய பேர் வந்து அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு 4-5 அப்படியே சூடாக உள்ளே தள்ளிடுவேன். ஸோ இந்த பேரண்ட்ஸ் கில்ட் எல்லாம் இருக்கக்கூடாது, நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்டுக்கணும், அதனால் அந்த இதெல்லாம் பார்க்குறதில்ல. அவங்களுக்கு இல்லாமல் நம்ம சாப்பிட போகிறதில்ல, அதனால் செய்கிறப்பயே கொஞ்சம் சாப்பிட்ருவேன் சூடாக. ஸோ ட்ரை மாவாக போடுறதுனால எண்ணெயில் கொஞ்சம் மாவு ஊதுரும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மேலே நல்லா கூட்டாகி கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணியாச்சு, அடுத்து அப்பளமும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம டிஷ்யூவில் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வடிகிற மாதிரி போட்டோம் அப்படின்னா மொறு மொறுன்னு இருக்கும். ஸோ மாவு எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணெயில், இதை வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ணிக்கணும், இல்லை வேண்டாம்னா டிஸ்கார்ட் கூட பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் சாதம் சர்வ் பண்ணுறேன். துவையல், காலிஃப்ளவர் ஃப்ரை, நெய் சேர்த்துட்டு லஞ்ச் ரெடி. ஸோ அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு. டெட்டு டெட்டுமா ஏன் கவலை, தினேந்து கவலைண்ணா, தினேந்துக்கா கவலை. ஸோ அபியும் வந்திருக்கனால ஏசி போட்டுட்டு எல்லாரும், நான் சிட்டு டெட்டு ஹஸ்பண்ட் அவன் எல்லாம் ஒரே ரூமில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு போனால் டிவிலாம் பார்த்துட்டு இருந்தோம். டெட்டு இவ்வளோ நேரம் சாப்பிடல, சிட்டு வந்து காலையிலே சாப்பிட்டுட்டான், அவரை போய் கையை எப்படி வச்சு கேட்டுட்டு இருந்தான் சாப்பாடு, சரி இருடா நான் தரேன் அப்படின்னு. அபியை வந்து டெட்டு பயங்கரமாக கொஞ்சுவான், அவ்வளோ பிடிக்கும் அபி அவனுக்கு, பாருங்களேன்.
நமக்கே பொறாம வர்ற அளவுக்கு கொஞ்சம் அவனை கொஞ்சான்னு சொல்லிட்டு சிட்டு பாருங்க. அவனை கொஞ்சம் சொல்லி படுத்து படுத்து உருண்டு உருண்டு காட்டுவான். இப்படி பண்ணா அவனுக்கும் பெல்லி ரப் கொடுக்கணும். அவர் அப்படி டீசெண்டாக கேட்பாரு. ஸோ இப்படி தாங்க போச்சு இன்றைக்கி நாள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.